ஸோ நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்ஸில் 11th ஸ்டாண்டர்டு யூனிட் நம்பர் 13ல் அடுத்து நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஸ்டீம் ரீஃபார்மிங் ப்ராசஸ். ஸ்டீம் அப்படின்றது வாட்டரை மீன் பண்ணுது, அதை நான் ரீஃபார்ம் பண்ணுறேன். இட் ரியாக்ட்ஸ் வித் மீத்தேன், CH4 எனது பேர் மீத்தேன். ஸோ ஒவ்வொரு ரியாக்டண்ட்டுகளையும் நீங்கள் கண்டிப்பாக நேம் எழுதணும், ப்ராடக்ட்டுகளையும் நேம் எழுதுனா இன்னும் பெட்டர். ரியாக்ஷனே அவ்வளோதான், CH4 ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், இட் பிகம்ஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன் கேஸ். ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் பேலன்ஸ் பண்ணலை. இங்கே ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறீங்க, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிடுது. வாட்டர்லேருந்து ஹைட்ரோஜனை பிரித்து எடுக்கிறோம், ஸ்டீமை ரீஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஸ்டீமை ரீஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது இப்போ ரீஃபார்மிங் ப்ராசஸ். திஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல். நிக்கல் இஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். அடுத்ததான் பைராலிசிஸ். பைராலிசிஸ் இல்லைன்னா கிராக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன மீனிங் பைராலிசிஸ் இல்லைன்னா கிராக்கிங்னா என்ன மீனிங், உடைக்கிறதுன்னு அர்த்தம். கிராக்னா உடைக்கிறது, பிரேக் பண்ணுறது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து நிறைய கிராக் விழுந்திருக்கும், சின்ன சின்னதாக அப்படி விரிசல் விட்டுருக்கும், அதான் கிராக்கிங்னு சொல்கிறோம். இங்கே நம்ம எதை உடைக்க போகிறோம் பைராலிசிஸ் அப்படின்னாலும் அதான் மீனிங். பைரோன்னா ஃபயர்னு அர்த்தம். ஸோ ஹை டெம்பரேச்சரை பாஸ் பண்ணி உடைக்கிறோன்னு அர்த்தம், அதான் பைராலிசிஸ். பைராலிசிஸ் அந்த ப்ராசஸ் பேர். ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் பைராலிசிஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ட்டு சிம்பிள் காம்பவுண்ட்ஸாக மாற்ற போகிறேன். இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இல்லைனா ப்ரெஷர் இல்லைனா கேட்டலிஸ்ட். ஆனால் ரொம்ப இன்னொரு முக்கியமான கண்டிஷன், இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். O2 இருக்கக்கூடாது இந்த ரியாக்ஷனுக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு O2 தேவையில்லை, காற்று தேவையில்லை, இல்லாமல் நடக்கணும் இந்த ரியாக்ஷன். டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கேட்டலிஸ்ட் அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ரெண்டு ஹைட்ரோ கார்பன் எடுத்திருக்கேன், இதுக்கு பேர் ஈத்தேன். இதுவும் ஈத்தேன் தான், இதுவும் ஈத்தேன் தான், ஏன்னா 2 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ 2 கார்பன் இருந்தாவே ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்குதுனால ANE ஈத்தேன். இப்போ நான் பாண்டை இங்கே பிரேக் பண்ணுறேன், CH4 3க்கும் CH3க்கும் இடையில பாண்டை பிரேக் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, இங்கேருந்து ஒரு CH3, என்ன வந்துடும், CH4 வந்துடுமா. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, இங்கேருந்து ஒரு CH3. ஸோ இதை கம்பைன் பண்ண அப்படின்னா இன்னொரு CH4 வந்துடுமா. ஸோ 2 times CH4 வந்துருச்சு எனக்கு. அடுத்தது எப்போல்லாம் பக்கத்து பக்கத்துலேருந்து ரெண்டு குரூப்பை ரிமூவ் பண்ணுறோமோ, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த சிங்கிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றிடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 ரியாக்டன்ட் இருக்குது, ரைட் சைடு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ கார்பன் பாருங்கள், இதில் 2 கார்பன் இருக்குது, இதில் 2 கார்பன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 கார்பன், இதில் 1 கார்பன், இதில் 1 கார்பன். ஸோ நான் சிம்பிள் காம்பவுண்டாக மாற்றிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது, இதில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. நான் பெரிய காம்பவுண்டை சின்ன காம்பவுண்டாக மாற்றினேன், அதனால் அதுக்கு பேர் கிராக்கிங், உடைக்கிறேன். கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ட்டு சிம்பிள் காம்பவுண்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.